பார்க்க போகிற டாபிக் ஃபைவ் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்கின் ஹேர் அண்ட் நெயில்ஸ் தட் யூ டோன்ட் நோ. இப்போது ஸ்கின் ஹேர் அண்ட் நெயில்ஸ் பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும். இப்போது அதில் சிலது நம்மளுக்கு தெரியாது, அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்மார்ட் கிட் சாக்ஷி. இப்போது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசிங் ஹியூமன் பாடியிலேயே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து 18 kgs ஆஃப் ஸ்கின், அதாவது டெட் ஸ்கின்ஸ் தோல் உரிப்போம். அது எவ்ரி மினிட்ஸ்க்கு கணக்கு பண்ணி பார்த்தா எவ்வளோனா 30,000 ஃப்ளேக்ஸ் எவ்ரி மினிட். இப்போ கூட உங்கள் உடம்பில் டெட் ஸ்கின் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் தலையில் இருக்கிற டேண்ட்ரஃபும் ஒரு டெட் ஸ்கின் தான். அது உங்கள் தலையில் இருக்கிறதுனால ஹீட்னால ஒயிட் ஆகி ட்ரை ஆகி இருக்குது, அதுதான் நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம். ஃபேக்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ரெக்கார்டில் த லாங்கஸ்ட் ஹேர் கேர்ள் அப்படின்ட்டு ஒருத்தவங்க பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேர் இருக்குன்னு யோசிச்சு பார்க்க முடியுதா? ஆமாங்க, 5.6 meters. அதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், வேர்ல்டு ரெக்கார்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் போகலாம். தேர்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 30 days ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு புது அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்னே உருவாகுமா? அப்போது இந்த மாத கடைசியில் உங்களுக்கு சில ஸ்கின் மட்டும்தான் இருக்கும், சில ஸ்கின் வந்து விழுந்து புதுசாக வளர்ந்துருக்கும். இப்போ ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாதத்தில் எவ்வளோ தூரம் நெயில் வளரும்னு யாராவது கணக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதை கூட சயின்டிஸ்ட் கணக்கு பண்ணி பார்த்துருக்காங்க. எவ்வளோனா 3 millimeters. ஒரு மாதத்துக்கே 3 millimeters தான் வளருதுன்னா, அப்போது நம்ம எவ்வளோ நாள் எத்தனை தடவை நம்ம நகை வெட்டியிருப்போம் யோசிச்சு பார்க்க முடியல. நெக்ஸ்ட் என்ன ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னென்னா, இது உங்களுக்கு க்வெஸ்சனாக தான் கேட்க போகிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஃபிங்கர்ஸில் வளர்கிற நெயில்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வளருமா, டோஸில் இருக்கிற நெயில் ஃபாஸ்ட்டாக வளருமா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரையும் பாய்.